தவத்திரு சேவியர் தனிநாயக அடிகளார் உலக புகழ்பெற்ற தமிழ் பேரறிஞர். உலக அரங்கில் தமிழுக்கு இடம் பெற்று தந்த ஒப்பற்ற தமிழ் தொண்டர். 20ஆம் நூற்றாண்டில் இவரை போல் உலகளாவிய தமிழ் பணி புரிந்தவர் வேறு ஒருவரும் இல்லை என துணிந்து சொல்லலாம். இத்துணை புகழ்பெற்ற தமிழ் அறிஞரை தமிழ் உலகம் எளிதாக மறந்து வருவதை காண்கின்றோம். தனிநாயக அடிகளாரின் மீது அதீத ஈடுபாடும் பற்றும் மிக்கவர் அருட்தந்தை அமுதன் அடிகள். அடிகளாருடன் பழகிய பெரும் பேற்றையும் கொண்டவர் இவர். அடிகளாரை பற்றிய ஆய்வை மேற்கொள்வதற்கும் அடிகளாரின் புகழ் பரப்பும் பணிகளை மேற்கொள்வதற்கும் தம் வாழ்நாளின் பெரும் பகுதியை செலவிட்டவர் இவர். தவத்திரு தனிநாயக அடிகளார் நூற்றாண்டு விழா குழுவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று தமிழகத்தின் பல மாவட்டங்களில் மட்டுமல்லாது அயல் நாடுகளிலும் தனிநாயக அடிகளாரின் நூற்றாண்டு விழா சிறப்பாக நடைபெற ஆற்றுப்படுத்தி வருபவர் இவர். தனிநாயகம் என்றாலே உலகளாவிய தமிழ் மாநாடுகள் தாம் நம் நெஞ்சத்திரையில் நிழலாடுகின்றன. ஆம், அவர் தோன்றியிராவிட்டால் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகள் ஏது? பல மொழிகளில் புலமை பெற்றவர் தனிநாயக அடிகளார். தமிழ், ஆங்கிலம், லத்தீன், இத்தாலியம், பிரெஞ்சு, ஜெர்மன், போர்த்துகீசியம், ஸ்பானிஷ், ரஷ்யன் உள்ளிட்ட 12 மொழிகளில் புலமை பெற்றவர் இவர். ஐரோப்பிய அமெரிக்க நூலகங்களில் ஆய்ந்தறிந்து தமிழில் முதன் முதலாக வெளிவந்த கதில்யா தம்பிரான் வணக்கம், கிறிஸ்தியானி வணக்கம், அடியார் வரலாறு போன்ற அரிய தமிழ் நூல்களை தமிழ் உலகத்துக்கு தந்தவர் தனிநாயகம் அடிகளார். இத்தகைய சிறப்புமிக்க தனிநாயக அடிகளாரின் அனைத்து படைப்புகளையும் தொகுத்து ஆங்கிலத்தில் 2, தமிழில் 1 3 தொகுதிகளாக 2000 பக்கங்களில் வெளிக்கொணர்ந்த வரலாற்று பெருமையும் அருட்தந்தை அமுதன் அடிகளாருக்கு உண்டு. தனிநாயகம் யார் என்ற கேள்விக்கு இந்த பேட்டியில் பதிலளிக்கின்றார். வாருங்கள் கேட்போம். அமுதன் அடிகள் அவர்களே, தனிநாயகம் அடிகள் என்று சொல்லும் பொழுது அவரை பற்றிய ஆய்வுகளுக்கு மிக விரிவான தகவல்களை வழங்கக்கூடிய ஒருவராக தாங்கள் இருக்கின்றீர்கள். மலேசிய சூழலை பொறுத்தவரை, அதாவது 1960 என்ற காலகட்டத்தில் பார்க்க போனால், அங்கு தமிழ் வளர்ச்சி என்ற வகையில் தனிநாயகம் அடிகளின் பங்கு என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது. அது மட்டுமின்றி பல நாடுகளுக்கு அவர் சென்று தமிழ் தொடர்பான ஆவண பதிவுகளை செய்திருக்கின்றார். பல ஆய்வு தகவல்களை தொகுத்திருக்கின்றார். இந்த பேட்டியில் தனிநாயகம் அடிகளாரை பற்றிய விரிவான தகவல்களை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். 1961 முதல் 1969 வரையிலே தனிநாயகம் மலேசியாவிலே பணியாற்றினார். மலையா பல்கலைக்கழகத்திலே இந்தியவியல் துறையின் தலைவராக பணியாற்றினார். அந்த பணிக்கு அவர் வருவதற்கு முக்கியமான காரணம் என்று சொன்னால், சிங்கப்பூரில் தமிழுடைய தலைவராக திகழ்ந்த தமிழ்வேல் கோவண்ணா சாரங்கமணி, அவர்தான் கட்டாயமாக அடிகளார் அந்த பல்கலைக்கழக பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி அழைத்தவர். அடிகளாரும் அந்த வாய்ப்பை தவறிவிட்டுவிட விரும்பவில்லை. அடிகளார் அங்கே வருவதற்கு முன்பாக இந்திய துறை என்பது வடமொழியை மையமாக கொண்டு அமைய வேண்டும் என்ற ஒரு முயற்சியும் நடைபெற்றது. அந்த முயற்சியை ஏற்கனவே சாரங்கபாணி தலைமையிலே தமிழர்கள் தோற்கடித்திருந்தார்கள். ஒரு பெரிய நூலகத்துக்கு தேவையான தமிழ் நூல்களை எல்லாம் அவர்கள் தேடி கொடுத்து மலேசியாவிலே வாழ்கின்ற இந்தியர்களிலே பெரும்பான்மையான தமிழர்கள் தான். ஆகவே நீங்கள் இந்தியவியல் துறை என்று அழைத்தாலும் கூட இது தமிழை மையப்படுத்தியதாக அமைந்திருக்க வேண்டும் என்பதிலே சாரங்கபாணி அவருடைய பங்களிப்பு மிகுதி. அந்த பங்களிப்பை சாரங்கபாணி ஏற்கனவே தொடங்கிய அந்த பணியை தொடர்கின்ற ஒரு பேரறிஞராக தனிநாயக அடிகளார் அங்கே விளங்கினார்கள். பல்கலைக்கழகத்திலே தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழை முதுகலை பட்டம் முனைவர் பட்டம் பெறுகின்ற அளவுக்கு
அவர் பாடத்திட்டத்தை வகுத்தார். அதைப் போலவே தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவர்களும் கூட தமிழ் பற்றிய பாடங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் ஆங்கில மொழி கல்வி வழியாக தமிழர் அல்லாத மாணவர்களும் தமிழ் பயில்வதற்கு ஏற்பாடு செய்தார். அந்த பல்கலைக்கழகத்தினுடைய இந்தியவியல் துறை அடிகளாராலேயே மிகுந்த புகழ் பெற்றது என்று நாம் சொல்லலாம். ஏனென்றால் உலகம் முழுமையிலும் உள்ள தமிழ் அறிஞர்களோடு தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள், தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் என்று உலக தமிழ் அறிஞர்கள் அனைவரோடும் அடிகளாருக்கு உறவு இருந்த காரணத்தினாலே அவர்களையெல்லாம் அங்கே வருகை நிறுப்பியர் ஆசிரியராக அழைத்து அவர்களால் அவருடைய அறிவால் ஞானத்தால் தம்முடைய துறை மாணவர்கள் பயன்பெறுவதற்கும் அடிகளார் பெரும் வழிவகுத்தார் என்று சொல்ல வேண்டும். ஒருவரை குறிப்பிட வேண்டுமானால் எட்கர் நோல்டன் என்ற ஒரு அமெரிக்க அறிஞர் ஆனந்தூலு பல்கலைக்கழகத்திலே மொழியியல் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தார். அவரை வருகை தரு பேராசிரியராக மலேசியா பல்கலைக்கழகத்துக்கு அழைத்து அந்த வேளையிலே தான் ஏற்கனவே 1679 ஆண்டிலே அம்பலக்காட்டில் அச்சிடப்பட்ட தமிழ் போர்த்துகேய அகராதி அந்தாம் தி புரோயன்சா என்கிற ஒரு கத்தோலிக்க துறவியாலே தொகுக்கப்பட்டு அச்சிடப்பட்ட அந்த முதல் தமிழ் அகராதியினுடைய முன்னுரை ஏறக்குறைய 20-24 பக்கங்கள் போர்த்துகேய மொழியில் இருந்ததை அடிகளாரும் நோல்டனும் சேர்ந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தார்கள். நோல்டன் அதை பற்றி ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதுகிறவர்களுக்கெல்லாம் அடிகளாருடைய பணி அங்கே வழிவகுத்து கொடுத்தது. அதனால்தான் 1966 ஆண்டிலே முதல் உலக தமிழ் மாநாடு அங்கே நடந்தபோது அந்த மாநாட்டை தொடங்கி வைத்த மலேசிய பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்னார்கள், இந்த பல்கலைக்கழகத்தினுடைய இந்தியவியல் துறை தலைவராக கனிநாயகன் இருப்பதால் அவர் ஒரு மொழியோடு தம்முடைய அறிவையும் ஞானத்தையும் முடக்கிக் கொள்ளாமல் பல்வேறு மொழிகளையும் அறிந்தவராக இருப்பதால் அவருடைய பல்மொழி அறிவு இந்த மாநாட்டை இங்கே நடத்துவதற்கு மட்டுமல்ல இந்த பல்கலைக்கழகத்துக்கும் அது ஒரு பெரும் விருந்தாக அமைந்திருக்கிறது என்று தம்முடைய தொடக்க உரையிலேயே தன்னாய் அடிகளாரை அவர் பாராட்டினார். அடிகளார் மலேசியா பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது விடுமுறை காலங்களையெல்லாம் வெளிநாடுகளுக்கு சென்று தமிழ் தொடர்பான பண்பாட்டு தொடர்பான இலக்கியம் தொடர்பான நூல்களை எல்லாம் ஆய்வதற்கும் அவர் பயன்படுத்தி கொண்டார். அப்படி அவர் ஆய்வு மூலமாக கண்டெடுத்த பழந்தமிழ் நூல்கள் 16 நூற்றாண்டிலே அச்சிடப்பட்ட நூல்கள். 1578 ஆண்டிலே கேரளத்திலே உள்ள கொல்லத்திலே அச்சிடப்பட்ட தம்பிரான் வணக்கம், 1579 ஆண்டு கேரளத்திலே உள்ள கொச்சியிலே அச்சிடப்பட்ட கிறிஸ்தியானி வணக்கம், 1586 ஆண்டிலே தமிழகத்திலே தூத்துக்குடி அருகிலே உள்ள புன்னைக்காயிரன் ஊரில் அச்சிடப்பட்ட அடியார் வரலாறு என்கிற ஃப்ளோஸ் சாங்தோரும், 1679 ஆண்டிலே அம்பலக்காட்டில் அச்சிடப்பட்ட தமிழ் போர்த்துகே அகராதி ஆகிய நூல்களின் அச்சுப்படிகளை எல்லாம் அடிகளார் கண்டுபிடித்து இரு கட்டுரைகள் மூலமாக அவர் உலகுக்கு வெளிப்படுத்தினார். அது போர்த்துகல்ல அவருடைய பயணத்தின் போது கிடைத்த நூல் தானே, அது கார்த்தில்யா என்கிற நூல். கார்த்தில்யா என்கிற நூல் அது ஒரு சின்ன நூல், ஒரு 20 பக்க நூல், தமிழ் இல்லாத ஒரு நூல், தமிழ் எழுத்தில் அச்சிடப்படவில்லை, தமிழ் நூல் ஆனால் தமிழ் ஐரோப்பிய எழுத்துக்களில் அச்சிடப்பட்ட கார்த்தில்யா என்று அதனுடைய பெரிய தலைப்பு முதல் பக்கத்தில் நீங்கள் பார்த்தால் ஒரு கால் பக்கத்துக்கு மேலாக அந்த நூலுடைய தலைப்பு குறிக்கப்பட்டிருக்கும். அதன் முதல் சொல் தான் கார்த்தில்யா. கார்த்தில்யா என்றால் புரோஷர் அல்லது சிற்றேடு என்று பொருள். இந்த சிற்றேடு ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய மீட்புக்காக அறிய வேண்டிய அனைத்தையும் சுருக்கமாக தொகுத்து கூறுகின்ற ஒரு சிற்றேடு என்று அதன் தலைப்பு தொடங்கும். அதுதான் நீங்கள் சொன்ன இந்த நூல் கார்த்திலியா 1554 ஆண்டிலே லிஸ்பன் நகரத்தில் அச்சிடப்பட்டது. அதை அந்த மந்திரங்களை எல்லாம் மொழிபெயர்த்தவர்கள் இந்தியர்களாகிய நாங்கள் என்று முன்னுரையிலே 3 பெயரை குறிப்பிடுகிறார்கள். அந்த முதல் நூல் இந்தியர்களாலேயே மொழிபெயர்க்கப்பட்டது. ஆனாலும் தமிழ் வடிவம் இல்லை, அச்சுக்கோக்க இயலாத காரணத்தினாலே அதை அவர்கள் போர்த்துகீய மொழியிலே செய்தார். தமிழ் ஒளி ஒலியோட தமிழ் ஒளி, ஆனால் எழுத்துக்கள் வந்து போர்த்துகீசிய மொழி, லத்தீன் எழுத்து என்று சொல்வது ஆங்கிலத்தில் இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய எழுத்து. ஆனால் தமிழர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் அங்கே சென்று இந்த பணியில் ஈடுபட்டார்களா, கப்பலில் சென்று பணிக்காக அவர் அழைக்கப்பட்டார்களா அல்லது ஏற்கனவே அவர் அங்கே சென்றிருந்த போது செய்தார்களா என்று தெரியும். அது தெரியவில்லை. அரசுடைய ஆணைப்படி இந்தியர்களாகிய நாங்கள் மூலம் இந்த பணியை செய்கிறோம், எங்களுக்கு லத்தீன் மொழியும் போர்த்துகேய மொழியும் தமிழ் மொழியும் தெரியும் என்று அவர் முன்னுரையில குறிப்பிடுகிறார்.
அந்த நூலுடைய ஒரு அதாவது ஒரிஜினல் அசல் என்பது எங்கே கிடைக்கிறது? கர்திலாவின் அசல் படி என்பது ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. லிஸ்பன் நகரத்தில், லிஸ்பன் நகரத்தினுடைய ஓரமாக இருக்கக்கூடிய திருச்சியிலே உறையூர் போல பெலேம் என்கிற ஊரிலே உள்ள மூசையோ எத்னோலஜிக்கோ ஏ ஆர்கியோலஜியா என்கிற ஒரு நூலகத்திலே ஒரே ஒரு படி இருக்கிறது. அதை அவர்கள் ஃபேக்சிமில் முறைப்படி அந்த நூலை அப்படியே அவர்கள் மறுபதிப்பு செய்து வெளியிட்டிருக்கிறார்கள். பின்னாலே நான் உங்களுக்கு வேண்டுமானால் அதன் ஒரு பிரதியை உங்களுக்கு நான் இந்த நூல் இது மறுபதிப்பாக வந்தது 1790 அதே முழுமையாக அதே நூல் வந்திருக்கா? அதே நூல் அப்படியே அப்படியே வந்திருக்கின்றது. முன்னுரை எல்லாம் சேர்த்திருக்கிறார்கள். நூல் இங்கேருந்து ஆரம்பிக்கப்படுகிறது அதே எழுத்துல. இதே சிவப்பு எழுத்துலையும் சிவப்பு கருப்பு அதே கூட தெரியும். இது அவள் எழுதிய முன்னுரை. இதுதான் நூல். அதாவது இந்த எழுத்துக்கள் வந்து ஒலியினாக்க போர்த்துகீசிய மொழியா அல்லது போர்த்துகீசிய மொழி தானே? ஆமாம், போர்த்துகீய மொழி எழுத்து, லத்தீன், ஆங்கிலம், பிரெஞ்சு எல்லாமே அதே எழுத்துக்கள் தான் இதை பயன்படுத்துது. இதே போல தம்பிரான் வணக்கமும் அவர்களுக்கு கிடைச்சது இல்லையா? தம்பிரான் வணக்கம் தமிழ் எழுத்துக்களில் அச்சிடப்பட்டது. அந்த தம்பிரான் வணக்கத்தினுடைய கடைசி பக்கத்திலே இரண்டு வரிகளிலே அடிகளார் காட்டுகிறார். என்றைக்கஸ் அடிகளார் கோவையில் உண்டாக்கின எழுத்து, 1577 கோவையில் உண்டாக்கின எழுத்து என்று ஒரு படி. கோவை கோவை கோவா கோவா அதுக்கு கீழே வந்து கொல்லத்தில் உண்டாக்கின எழுத்து என்று 1578 கொல்லத்தில் உண்டாக்கின எழுத்து என்று இன்னொரு வகையான எழுத்தும் காட்டுகிறார். வேறுபாடுகள் மிகுதி இல்லை, சிறிய வேறுபாடு ஆங்காங்கே உண்டு. இவைதான் முதலிலே வார்க்கப்பட்ட தமிழ் எழுத்துக்கள். இந்த 1578 முன்னாலேயே 1577 ஒரு தமிழ் நூல் அச்சிடப்பட்டிருக்கிறது. அதன் நகல் நமக்கு படி நமக்கு எங்குமே கிடைக்கவில்லை. அதை பற்றிய குறிப்புகள் சில கடிதங்களிலே நமக்கு கிடைக்கின்றன. 1577 அச்சிடப்பட்ட அந்த நூலை பார்த்து தங்களுடைய தாய்மொழியிலே நூல் அச்சிடப்பட்டிருக்கிறது என்று தமிழர்கள் வியந்து போனார்கள், மலைத்து போனார்கள் என்றெல்லாம் அந்த கடிதத்தில் குறிப்பை நாம் பார்க்கலாம். நூல்களை எல்லாம் பார்த்த பொழுது அதை மறுபதிப்பு செய்ய வேண்டும் என்ற வகையில் தனிநாயகம் அடிகளுக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்க வேண்டும் என்று தான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இதெல்லாம் பழைய முயற்சிகளை பற்றி அவர் அறிந்து கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தனிநாயகிகளார் இந்த அகராதியை மட்டும் மறுபதிப்பு செய்து வெளியிட்டார். அந்தாந்த அவருடைய தமிழ் போர்த்துகிய அகராதி. மற்ற நூல்களை மறுபதிப்பு செய்வதற்கு அவர் முயற்சி செய்ததாக தெரியவில்லை. ஆனால் இயேசுவை சார்ந்த ராசமாணிக்கம் அடிகளார் இந்த தம்பிரான் வணக்கம், குருசத்தியானி வணக்கம் என்ற இரண்டு நூல்களையும் ஆராய்ச்சி முன்னுரையோடு ஒரே நூலாக வணக்கம் என்னும் தலைப்பிலே அந்த நூலை அவர் வெளியிட்டிருக்கிறார். பிறகு அவருடைய பயணங்கள் என்று சொல்லும்போது எந்தெந்த ஊர்களுக்கு அவர் செய்திருக்கேன்? பிரெஞ்சு தீவுகள் பலவற்றுக்கு அவர் பயணம் செய்த மாதிரியான குறிப்புகளை நாம் பார்க்குறோம். மார்டினிக், குவாடலூப் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் அதை பற்றி ஒரு பெரிய கட்டுரையை அவர் சென்னை இரண்டாம் உலக தமிழ் மாநாட்டில் வழங்கினார். ஏறக்குறைய 40-50 பக்கங்களை கொண்ட ஒரு பெரிய ஆய்வு கட்டுரை அது. ஒரு இட ஆய்வு, மக்களுடைய பண்பாட்டு ஆய்வு. அந்த மக்களிலே பலருக்கு தமிழ் தெரியவில்லை, பெயர்கள் மட்டும் தமிழ் பெயர்களாக இருக்கின்றன. எதற்காக அந்த நாடுகளுக்கு அவர்கள் போனார்கள், எப்படி போனார்கள், கப்பலிலே போனார்கள் என்று விவரங்களை எல்லாம் அந்த நீளமான கட்டுரையில் வெளியிட்டிருக்கிறார். அதை போலவே மலேசியா நாட்டிலே ஆய்வு செய்து கூட கடாரம் கொண்டான் என்று ராஜேந்திர சோழனை பாராட்டுகிறோமே, அந்த கடாரம் எங்கே இருக்கிறது? மலேசிய நாட்டில் அது கெடா என்னும் ஒரு சிறிய துறைமுகமாக இன்றைக்கும் இருக்கிறது என்றும் அவர் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார். அவ்வாறே அவர் கம்போடியா, தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு சென்றபோது அந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலே தமிழருடைய பண்பாடும் நாகரிகமும் எந்த அளவுக்கு பரவி இருக்கிறது என்பதையும் அவர் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார். தாய்லாந்து நாட்டுக்கு சென்றபோது அங்கே அவர் கேள்விப்பட்டார், அரசருடைய முடிசூட்டு விழாவிலே இந்தியராகிய அந்தணர்கள் பிராமணர்கள் ஒரு மந்திரத்தை ஓதுகிறார்கள் என்று கேள்விப்பட்டு அந்த மந்திரம் என்ன என்று பார்த்தால் அது திருவம்பாவை. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்ற திருவம்பாவை பாடல் என்று அவர் கண்டுபிடித்தார். அதை போலவே கம்போடியா நாட்டுக்கு சென்றபோது அங்கே அங்கோர் டோம், அங்கோர் வாட் என்கிற கோவில் நகரங்களையும் சந்தித்து அந்த கோவில் கட்டடக்கலையிலே பல்லவருடைய கட்டடக்கலை, கட்டட
கலை மிகுதியாக இடம் பெற்றிருக்கிறது என்பதையும் அவர் தம்முடைய கண்டுபிடிப்பாக ஒரு கட்டுரை எழுதி தமிழ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் சவுத் ஏசியன் கண்ட்ரிஸ் என்ற ஒரு பெரிய கட்டுரையாக எழுதி தம்முடைய தமிழ் கல்ச்சர் இதழிலே வெளியிட்டிருக்கிறார். அவருடைய பல்வேறு பணிகளுக்கும் உறுதுணையாக இருந்தது அவர் 1952 தொடங்கிய தமிழ் கல்ச்சர் என்ற ஆங்கில முத்திங்கள் ஆய்வு இதழ் என்றுதான் சொல்ல வேண்டும். 1949, 1950, 1951 இந்த 2-3 ஆண்டுகளிலே அவர் அமெரிக்காவிலும் தென்னமெரிக்க நாடுகளிலும் ஐரோப்பிய நாடுகளும் பயணம் செய்தபோது தமிழை பற்றிய பல விரிவுரைகளை ஆற்றினார். அவரே சொல்வார், அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே 1 ஆண்டிலேயே 200 சொற்பொழிவுகளை நிகழ்த்த எனக்கு வாய்ப்பு கிடைத்தது என்று. அப்படி பயணம் மேற்கொண்ட போது அவருக்கு கிடைத்த ஒரு துக்கமான துயரமான தகவல் என்னவென்றால், பல ஐரோப்பிய அறிஞர்களுக்கு அமெரிக்க அறிஞர்களுக்கு தமிழை பற்றி தெரியவில்லை. காரணம் என்ன என்று பார்த்தால், ஆங்கில மொழியிலே தமிழை பற்றிய நூல்கள் மிக மிக குறைவு. போப்பெயருக்கு பிறகு கால்வெலுக்கு பிறகு ஆங்காங்கே லாசரஸுக்கு பிறகு தீட்சிதருக்கு பிறகு பலரும் இந்த முயற்சியில் ஈடுபடாத காரணத்தினாலே அடிகளார் நினைத்தார், ஆங்கிலத்தின் மூலமாக இந்த அறிஞர்களை எல்லாம் நாம் சென்றடைய முடியும், அவர்களுக்கு தமிழின் மாட்சியும் மேன்மையும் நாம் எடுத்துரைக்க முடியும் என்று உணர்ந்து கொண்டு 1952 தமிழ் கல்ச்சர் என்ற ஆய்வு இதழை அவர் தொடங்கினார். அதிலே எழுத தொடங்கியவர்கள் தான் தமிழ் சுலவில் போன்றவர்கள், தாமஸ் பர்ரோ போன்றவர்கள், எமனோ போன்றவர்கள், ஃபீலியோசா போன்றவர்கள், தாமஸ் குரோ போன்றவர்கள். இப்படி யாரெல்லாம் பிற்காலத்திலே தமிழ் உலகத்தமிழ் அறிஞர்களாக அறியப்பட்டார்களோ அவர்களெல்லாம் இந்த தமிழ் கல்ச்சர் இதழிலே எழுதி பெயர் பெற்றவர்கள்தான் சொல்ல வேண்டும். இப்போ தமிழ் வந்து அயலகத்தில் ஒரு மீண்டும் ஒரு ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டிய வகையில் வளர்ந்ததில் தனிநாயக மடிகளாருடைய பங்குங்கிறது மிக முக்கியமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். இதனால் இதை தவிர வேறு எந்தெந்த நாடுகளுக்கு அவர் பயணம் செய்திருக்கின்றார்? முதல்ல நம்ம சில நாடுகளை பற்றி, இத்தாலிய நாட்டிலே படித்தார் முதல்ல. 1934 முதல் 1939 வரையிலே இறையியல் என்று சொல்லப்படுகிற சமயவியல் அங்கே பயின்றார். இறுதியிலே அதிலே அவர் முனைவர் பட்டமும் பெற்றார். அந்த முனைவர் ஏட்டிலே பார்த்தாலே அவர் பல மொழிகளையும் பயின்றிருக்கிறார் என்பதையும் நாம் காண முடிகிறது. இது மலேசிய பணிக்கு பிறகா? அதற்கு முன்னாடி 1934 to 1939 மாணவராக இத்தாலியிலே அவர் பயிலிருக்கிறார். அந்த முனைவர் முதல் முனைவர் பட்ட ஆய்வேட்டிலேயே அவர் போர்த்துகேய மொழி நூல்கள், ஸ்பானிஷ் நூல்கள், பிரெஞ்சு மொழி நூல்கள், ஜெர்மன் மொழி நூல்களை எல்லாம் அவர் ஆதாரம் காட்டி எழுதியிருப்பதை பார்க்கலாம். மாணவ பருவத்திலேயே நமக்கு ஏற்கனவே தெரிந்திருந்த தமிழ், ஆங்கிலம், லத்தீன் ஆகிய மொழிகளோடு அவர் இத்தாலிய மொழி, போர்த்துகேய மொழி, ஸ்பானிஷ் மொழி, பிரெஞ்சு மொழி, ஜெர்மன் மொழி ஆகிய மொழிகளை அவர் பயின்றிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். பின்னாலே கீழ்த்து சேர்க்கிற மாநாட்டுக்காக ரஷ்யாவுக்கு செல்கிற போது ரஷ்யன் மொழியையும் அவர் பயில தொடங்குகிறார். இப்படி பல மொழிகளை பயின்றிருந்த காரணத்தினாலே பல மொழிகளிலே தமிழுக்கு உரிய இடம் என்ன என்பதையும் அவராலே அறிந்து கொள்ள முடிந்தது. அந்த இடம் இல்லாத ஒரு நிலையை, அந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும் என்பதற்காக அவர் இப்படி பல்வேறு நாடுகளுக்கு சென்றபோது அந்தந்த நாட்டு மொழியிலேயே தமிழை பற்றி விரிவுரைகள் ஆற்றுகின்ற வாய்ப்பை அவர் பெற்றார். அவருடைய பன்மொழி அறிவு இந்த பணிக்கு அவருக்கு பேருதவியாக இருந்தது. ஐரோப்பாவிலே ஏறக்குறைய எல்லா நாடுகளுக்கும் சென்றிருக்கிறார். ரஷ்யா உட்பட பிரான்சிலே உள்ள கொலேஜ் டு பிரான்ஸ் என்ற நிறுவனத்திலே தம்முடைய ஓய்வு காலத்துக்கு பிறகு 1970 அவர் 6 மாத காலம் தங்கி வருகதிர் பேராசிரியராக 6 மாத காலம் பணியாற்றி இருக்கிறார். அப்போதான் 3rd உலக தமிழ் மாநாடு பாரிஸ் நகரத்திலே நடைபெற்றது. அந்த பணியிலும் அவர் அங்கே தங்கி ஈடுபட்டார். இத்தாலிய நாட்டு நேப்பிள்ஸ் பல்கலைக்கழகத்தோடு இணைந்த இஸ்தித்துத்தோ ஓரியன்டாலே என்ற கீழ்த்திசை நிறுவனத்திலே அவர் வருகைதர் பேராசிரியராக அதே 1970 பணியாற்றினார். இப்படி 2 பல்கலைக்கழகங்களிலே வருகைதர் பேராசிரியராக பணியாற்றினார். பல்வேறு நாடுகளுக்கு செல்லும் போதெல்லாம் பல்கலைக்கழகங்களுக்கு சென்று அங்கே தமிழின் நிலை என்ன என்பதையெல்லாம் ஆராய்ந்திருக்கிறார். பீட்டர் ஷால்க் என்கிற ஒரு ஸ்காண்டினேவிய அறிஞர் ஸ்வீடன் நாட்டிலே பணிபுரித்துக் கொண்டிருக்கிறவர் எழுதிய ஒரு குறிப்பை நான் ஒரு இடத்திலே பார்த்திருக்கிறேன். தனிநாயகிகள் எங்கள் இந்தியவியல் துறைக்கு வந்து பார்வையிட்டதன் காரணமாக தமிழ் மொழியின் மீது எங்களுக்கெல்லாம் ஆர்வம் மிகுந்தது என்று அந்த பீட்டர் ஷால்க் எழுதியிருக்கிறார். அவர் இந்திய குறிப்பாக தமிழக பௌத்த சமயத்தின் மீது, பணிகளின் மீது, மணிமேகலை காப்பீட்டின் மீது மிகுந்த பற்று கொண்டவர். இப்படி செல்லுமிடம் எல்லாம் பல்கலைக்கழகங்களுக்கும் ஆராய்ச்சி நிலையங்களுக்கும் சென்று அங்குள்ள அறிஞர் பெருமக்களோடு பேசிய காரணத்தினாலே தமிழை பற்றி பிறர் அறிந்து கொள்வதற்கு அவர் ஒரு கருவியாக செயல்படுகிறார்.
தனிநாயகம் அடிகளார் வந்து 20ஆம் நூற்றாண்டின் மிக முக்கியமான ஒரு தமிழறிஞர் என்பதில் உலக அளவில் வந்து அவர் குறிப்பிடுறதுல குறைய எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அவர் எதுவும் நூல்கள் எழுதியிருக்கின்றாரா? எழுதிய நூல்கள் என்று சொல்லலாம். முதலாக வெளியிட்ட நூல் தமிழ் தூது என்ற ஒரு கட்டுரை தொகுப்பு. தமிழ் தூது இந்த தமிழ் தூது என்ற கட்டுரையை பார்த்தா, அந்த கட்டுரை தான் அந்த நூலுக்கும் தலைப்பாக அமைகிறது. அவர் தன்னுடைய 2 ஆண்டு கால உலக பயணத்தின் பிறகு தாம் கண்டறிந்தவற்றை பற்றி எல்லாம் அதில் சுருக்கமாக எழுதியிருப்பார். பின்பு பல இடங்களில் அவர் ஆற்றிய சொற்பொழிவுகள், யாழ்ப்பாணம் 4ஆம் தமிழ் திருவிழாவிலே 1953ஆம் ஆண்டிலே அவர் ஆற்றிய சங்க இலக்கியத்தின் சிறப்பியல்பு என்ற ஒரு ஆய்வு கட்டுரை, இன்னும் அவர் ஆங்காங்கே எழுதி வெளியிட்ட சில கட்டுரைகளை தொகுத்து முதலிலே இந்த தமிழ் தூது என்ற நூலை தமிழில் எழுதி வெளியிட்டார். அதற்கு முன்பாக தம்முடைய முனைவர் பட்ட ஆய்வேட்டை ரோமையிலே 1939ஆம் ஆண்டிலே அவர் பெற்ற அந்த முனைவர் பட்டத்துக்குரிய ஆய்வேட்டை த கார்த்தாஜீனியன் கிளர்ஜி, கார்த்தோகோ கார்த்தாகோ அல்லது கார்த்திக் என்ற பெயரிலே ஆப்பிரிக்காவிலே 3ஆம் நூற்றாண்டிலே ஒரு பெரிய நகரம் இருந்தது. அந்த நகரத்திலே வாழ்ந்த கிறிஸ்தவ குருமார்களுடைய பணிகளை பற்றி, அவர் எதிரொண்ட துன்பங்களை பற்றி எல்லாம் அந்த நூலிலே ஒரு ஆதாரபூர்வமாக எழுதியிருக்கிறார். அது முதல் நூல் என்றால் தமிழ் தூது அவருடைய 2வது நூல். தமிழிலே அவர் எழுதி வெளியிட்ட இன்னும் ஒரு நூல் ஒன்றே உலகம் என்னும் நூல். அந்த ஒன்றே உலகம் என்னும் நூலிலே தாம் மேற்கொண்ட உலக பயணத்தின் காரணமாக தாம் கண்டறிந்த செய்திகள், குறிப்பாக தமிழை பற்றி, தமிழ் மக்களை பற்றி தாம் அறிந்து கொண்ட செய்திகளை எல்லாம் அந்த நூலிலே அவர் எழுதி வெளியிட்டிருக்கிறார். அந்த நூலினுடைய மறுபதிப்பு அண்மையிலே எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தாலே ஒன்றே உலகம் பயண கட்டுரை என்றால் அவர் வெறுமனே நாடுகளை பற்றி இடங்களை பற்றி எழுதியதல்ல, தமிழ் தொடர்பாக அவர் சந்தித்த ஆட்கள் கண்டறிந்த செய்திகளை பற்றி தான் அதில் எழுதியிருக்கிறார். அது நிச்சயமாக ஆய்வு தகவல்களாக. ஆமாம், ஆய்வு தகவல் தான். இப்போ இவர் தனிநாயகம் அடிகள் சென்ற நாடுகள்னு பார்த்தோம்னா, இப்போ ஜப்பான், ஐக்கிய அமெரிக்கா, தென் அமெரிக்கா, சோவியத் ஒன்றகம், இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரியா, இத்தாலி, வத்திக்கன் நகர், அது ஒரு தனி நகர் அல்லவா, கிரேக்க நாடு, போர்த்துகல், ஐரோப்பாவின் சிறு நாடுகள், ஆப்பிரிக்கா, கிழக்கு ஆப்பிரிக்கா, நிறைய அப்படி போகுது, இந்தோனேஷியா, இப்படி ஒரு 21 நிச்சயமாக சென்றிருப்பார். இப்போது தனிநாயகம் அடிகள் பிறந்து வளர்ந்த இடம் எங்கே? அது தமிழகம் இல்லை இல்லையா? இலங்கையில் பிறந்தவர் என்ன கேள்விப்படுறேன். இலங்கை யாழ்ப்பாணத்தில் நெடுந்தீவு என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த நெடுந்தீவு தான் அவருடைய தந்தையார் ஊர். நம்முடைய கச்சைத்தீவுக்கு வடகிழக்கில் 8-9 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கு ஒரு பெரிய தீவு அந்த தீவு. ஆனால் அவர் பிறந்த இடம் என்று பார்த்தால் யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை அருகிலே உள்ள கரம்பன் என்கிற ஊர். நம்முடைய தாய் வீட்டிலே அவர் பிறந்தார். 1913ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 2ஆம் நாள் அவர் பிறந்தார். அவர் படித்தது தொடக்க காலத்திலே ஊர்காவல்துறையிலே உள்ள கொஞ்சம் அந்தோனியார் கல்லூரி. இயற்பெயர் என்ன? அவருக்கு பெற்றோரிட்ட பெயர் ஜேவியர் நிக்கோலாஸ். அவர் யாழ்ப்பாணத்தில் பயின்ற சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜில் அவருடைய பெயர் இப்படித்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஜேவியர் நிக்கோலாஸ். ரோமையில் படிக்கிற போது தம்முடைய தந்தையாடைய பெயராகிய சனிஸ்லாஸ் என்பதையும் சேர்த்துக்கொண்டார். ஜேவியர் சனிஸ்லாஸ் என்று அவர் அறியப்பட்டார். அவர் குருவாக வந்து இந்தியாவிலே உள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள வடக்கன்குளம் என்னும் ஊரிலே பணியாற்றிய போது தனிநாயகம் என்ற பெயரையும் இவர் சேர்த்துக்கொள்கிறார். அவருடைய குடும்ப மரபு தனிநாயக மரபு, இருமரபும் துய்ய தனிநாயக முதலி மரபு என்று யாழ்ப்பாண வைபவ மாலையிலே ஒரு வரி வருகிறது. இந்தியாவிலிருந்து யாழ்ப்பாணத்தில் போய் குடியேறிய தமிழ் குடும்பங்களில் தனிநாய முதலி மரபு ஒரு முக்கியமான ஒரு மரபு. நெடுந்தீவிலே அவர்கள் குடியேறினார்கள். பூர்வீகம் என்று சொல்ல போனால் அவர் இலங்கை யாழ்ப்பாணத்தை சார்ந்தவர் தான். பிறகு படிப்படியாக திருநெல்வேலி இந்தியா வந்து பிறகு அவர் உலக மனிதராகவே ஆகக்கூடிய அளவில் அவரோட வளர்ச்சி அவருக்கு கிடைத்த வாய்ப்புகளும் அப்படி அமைந்தன. வடக்கன்குளத்திலே அவர் வந்து தொடக்கத்தில் தமிழில் ஒரு ஆர்வம் அதிகமாக காட்டவில்லை. ரோமையில் படிக்கும் போதெல்லாம் தமிழ் மீது ஆர்வமே இல்லை, தமிழோடு பழகவும் மாட்டாராம். ஆனால் வடக்கன்குளத்திலே சமய குருவாக அவர் ஞாயிறு வழிபாடு நிகழ்த்தியிருந்தது, தமிழிலே உரை நிகழ்த்த வேண்டிய சமய உரை நிகழ்த்த வேண்டிய கட்டாயம் வந்தபோது தமிழை பயின்றுதான் ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையிலே தமிழை பயிலத் தொடங்குகிறார். பயிலத் தொடங்கியவர் அதிலே மூழ்கி விடுகிறார். அதன் விளைவாக தம்முடைய மேலதிகாரிகளை அணுகி அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே தமிழ் பயில வேண்டும் என்று கேட்கிறார். அவர் ஒரு விடுப்பு தருகிறார்கள். 2 ஆண்டு காலம் பயின்று தமிழிலே முதலில் முதுகலை, அடுத்து ஆராய்ச்சி முதுகலை அந்த காலத்திலே எம்லிட் என்று இருந்தது, இன்றைக்கு எம்ஃபில் என இந்தியாவில் இருப்பதை போல அங்கே அன்றைக்கு எம்லிட் என்று இருந்தது. அது 2 மொத்தம் 4 ஆண்டுகள் அவர் பயில்கிறார்.
அங்கே அவர் பயின்ற போது அவருடைய உடன் மாணாக்கர் என்று குறிப்பிட தகுந்த ஒரு பேரறிஞரை நான் சொல்லலாம். அவர்தான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய முதல் துணைவேந்தராக இருந்த முதுமுனைவர் வாய் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள். அவளே ஒரு இடத்துல எழுதியிருக்கிறார்கள், அண்ணாமலையில் பயிர்கிற போது தனிநாயகமுடிகளுடைய கவலை எல்லாம் இவ்வளவு சிறப்பான செழுமையான தமிழ் மொழியை உலக அறிஞர்கள் அறியாமல் இருப்பது எப்படி, இதற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும். அதனால் 49ஆம் ஆண்டிலே தம்முடைய எம்லி தேர்வை முடித்து கொண்டு அவர் உலக பயணத்தை மேற்கொள்ள தொடங்குகிறார். அங்கே இருந்து தூத்துக்குடியிலே தமிழ் இலக்கிய கழகம் என்ற ஒரு அமைப்பை நிறுவி பணியாற்றியிருந்தார். அடுத்த ஆண்டிலே 1953ஆம் ஆண்டிலேயே இலங்கை பல்கலைக்கழகத்திலே கல்வித்துறையிலே விரிவுரையாளராக பணியாற்றுகிற வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. 52ஆம் ஆண்டிலிருந்து 61 வரையிலே அவர் இலங்கையிலே அவர் கல்வித்துறையிலே பணியாற்றுகின்றார் விரிவுரையாளராக. அப்போது 2 ஆண்டு காலம் விடுப்பு எடுத்துக்கொண்டு லண்டன் பல்கலைக்கழகத்துக்கு சென்று கல்வியியலிலே அவர் முனைவர் பட்டம் பெற்றார். அந்த முனைவர் பட்டத்துக்காக அவர் எடுத்துக்கொண்ட ஆய்வின் தலைப்பு பழந்தமிழ் இலக்கியங்களில் கல்வி சிந்தனைகள், எஜுகேஷனல் தாட் இன் ஏன்ஷியன் தமிழ் லிட்ரேச்சர். இதைத்தான் தம்முடைய முனைவர் பட்ட ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டார். அண்ணாமலையிலே எம்லிட் ஆய்வுக்கு அவர் எடுத்துக்கொண்டது நேச்சர் இன் தமிழ் பயிற்சி. சங்க இலக்கியத்தின் மீது அவருக்கு நாட்டம் மிகுதி. வேறு எந்த இலக்கியத்தை விட சங்க இலக்கியம்தான் தமிழிலே உயிரான இலக்கியம் என்று அவர் சொல்லுவார், எழுதுவார். அவருடைய ஆய்வுகளும் அவ்வாறே தான் அமைந்திருந்தன. நீங்கள் அவர் நேராக பார்க்க ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்க? பார்த்து அவரோடு 2 நாள் பழகுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்து. ரோமையில் அவர் பயின்ற அதே கல்லூரியிலே நானும் பயின்று கொண்டிருந்த போது வந்திருந்தார். 2 நாட்கள் எங்களோடு தங்கி ஒரு எளிமையான மனிதராக எங்களோடு அவர் உரையாடினார். அது ஒரு நல்ல, நிச்சயமாக நல்ல, மறக்க முடியாத ஒரு ஒரு அனுபவம் தான். அவர் குறிப்பிடுற ஒரு நல்ல தமிழ் அறிஞர்கள்னு யார் அவர் குறிப்பிடுறார்? அந்த மாதிரி ஏதாவது குறிப்புகள் இருக்கின்றதா தமிழ் அறிஞர்கள் என்று சொல்லும் பொழுது அவர் குறிப்பிடும் வகையில் யாராவது குறிப்பிடுறாரா? வாய் சுப்பிரமணியம் அவர்கள், வையாபுரி பிள்ளை, தூத்துக்குடியில் அந்த காலத்தில் ஒரு கம்பராமாயண அறிஞர் ஒருவர், வழக்கறிஞர் ஏசி பால் நாடார் என்று, அவரும் அடிகளாருக்கு நெருங்கிய நண்பராக இருந்தவர். வாய் சுப்பிரமணியம் அவர்களே சுப்பு என்று பெயர் சொல்லி அழைக்கிற அளவுக்கு நெருக்கமான நட்பு நெருக்கம் இருந்தது. அவருடைய தமிழ் கல்ச்சர் இதழிலே, ஜேர்னல் ஆஃப் தமிழ் ஸ்டடிஸ் இதழிலே, உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை தொடங்குகிற பணியிலே எல்லாம் வாய் சுப்பிரமணியம் அவர்கள் அடிகளாளர்கள் சேர்ந்து உழைத்து வந்தார்கள். வெளிநாட்டு அறிஞர்களிலே பார்த்தால் ஜான் ஃபிலியோசா, உலகத்தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தினுடைய முதல் தலைவர், கொலீஜ் த ஃப்ரான்ஸ் எனும் அமைப்பினுடைய இயக்குநராக இருந்தவர், எம்பி எமனோ, வின்சென்ட் பிராணின், பல அறிஞர் பெருமக்களோடு அவருக்கு தொடர்பு இருந்தது. நிச்சயமாக இப்போ அவர் தனிநாயகம் அடிகளாரோட இறுதி காலங்கள் அப்படிங்கிறப்ப அவரோட நடவடிக்கைகள்லாம் எப்படி இருந்தன? 1969ஆம் ஆண்டிலே அவர் மலையா பல்கலைக்கழகத்திலிருந்து ஓய்வு பெறுகிறார். பெற்று ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்கிறார். அப்போது தான் நான் சொன்னதைப் போல பாரிஸிலும் நேப்பிள்ஸிலும் அவர் வருகை பேராசிரியராக பணியாற்றுகின்றார். நேப்பிள்ஸிலே பணியாற்றுகின்ற போது இதய நோய் தாக்குதல் காரணமாக அவர் இலங்கைக்கு திரும்பி வந்து விடுகிறார். வந்த பின்பு பெரும்பாலும் அவர் ஓய்விலேயே தான் இருக்கிறார். யாழ்ப்பாணத்திலே வளலாய் என்கிற ஒரு இடத்திலே முதலில் தங்கியிருந்தார். அதை அடுத்து பண்டத்தெரிப்பு என்கிற இன்னொரு கிராமத்திலே அவர் தங்கியிருந்தார். பெரிய பணிகளாக அப்பொழுது அவர் அதிகமாக ஈடுபடவில்லை. அவர் ஈடுபட்ட ஒரே ஒரு பணி சொல்லப்போனால் 4வது உலகத்தமிழ் மாநாடு யாழ்ப்பாணத்திலே நடைபெறுவதற்கு பின்புலமாகவும் பலமாகவும் இருந்து அவர் ஏற்பாடு செய்தார். மற்றபடி இலங்கையிலும் சரி வேறு நாடுகளிலும் சரி சொற்பொழிவுகளுக்காக செல்வது உண்டு. ஆராய்ச்சிக்காக வெளியிலே செல்வதை அவர் அப்பொழுதெல்லாம் குறைத்து கொண்டார். உடல் நலம் கருதி இந்த பண்டத்தெருப்பிலே வாழ்ந்து கொண்டிருந்த போது 1980ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் முதல் நாள் அவர் மறைந்தார். இது அவருடைய மறைவுக்கு பின்பு தனிநாயகம் அடிகளாரை பற்றிய அவருடைய சிந்தனைகளை தாங்கிய வகையில் எந்த ஏதாவது நடவடிக்கைகள் நடக்கின்றது? அதாவது இந்த கல்விக்கூடத்தை பார்க்குறேன், இது அவருடைய பெயரில் இயங்குது. இதே போல வேறு என்னென்ன முயற்சிகள்லாம் நடந்தன, ஏதாவது பதிவுகள் அது அந்த வகையில்? இலங்கையிலே தமிழக முயற்சி செய்து ஒரு தொடக்க நிலை பள்ளிக்கு அவர்கள் கனிஷ்ட பாடசாலை என்று சொல்கிறார்கள். தனிநாடுகளாக பெயரால் ஒரு கனிஷ்ட பாடசாலை அல்லது தொடக்க பள்ளி ஒன்று இலங்கையில் உண்டு நான் அறிந்த அளவிலே. அவர் அவருடைய சொந்த ஊராகிய நெடுந்தீவிலே ஒரு 7 அடி உயர சிலை ஒன்றை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். இப்பொழுது அவருடைய பிறப்பு 100ஆண்டு விழா தொடர்பாக யாழ்ப்பாணத்திலும் ஒரு சிலையை பல்கலைக்கழக வளாகத்திலே நிறுவியிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். மற்றபடி அவருடைய நினைவாக அதிகமாக செய்யப்பட்டதாக தெரியவில்லை. காரணம் ஒன்று, அவர் அதிகமாக ஆங்கிலத்தில் எழுதியது. அவருடைய ஆய்வுக் கட்டுரைகள் எல்லாமே பெரும்பாலும் ஆங்கிலத்தில் எழுதியது.
இன்னும் சொல்ல போனால் அவருடைய ஆங்கில அறிவு அவருடைய தமிழ் அறிவை விட உயர்ந்தது என்று கூட நான் சொல்வேன். ஏன்னா ஆங்கிலத்திலே அறிஞராக வேண்டும் என்றுதான் அவருடைய இளமை கால ஏக்கமாக இருந்தது. பள்ளியிலே படிக்கிற பொழுதே அவர் ஆங்கிலத்திலே ஏறக்குறைய 18 கட்டுரைகள், 12ஆம் வகுப்பை முடிப்பதற்கு முன்பாக 18 கட்டுரைகள் ஆங்கிலத்திலே தங்களுடைய கல்லூரி ஆண்டு மலரில் வெளியிட்டிருக்கிறார். ஆங்கிலத்தில் அவர் அதிகமாக எழுதியதாலோ என்னவோ அது ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்து ஒரு கிறித்தவ பாதிரியார் என்ற ஒரு நிலையும் அவருக்கு எதிராக இருந்தது என்று கூட சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு முதல் இயக்குநராக அவர் நியமிக்கப்பட வேண்டும் என்று தமிழ் அறிஞர்கள் பலர் விரும்பிய போதும் கூட அரசு அதற்கு இடம் கொடுக்கவில்லை. இப்படி அவர் தன் முயற்சியால் உழைத்து பணிகளை செய்தாரே தவிர பட்டங்களை பதவிகளை எல்லாம் பெறுவதற்கு அவரால் இயலவில்லை. ஒதுக்கப்பட்டார், ஒரு வகையிலே மறக்கப்பட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். மதுரையிலே 5வது உலகத்தமிழ் மாநாடு நடந்தபோது அவருக்கு ஒரு சிலை வைத்திருக்கிறார்கள். குமரி ஆனந்தன் அவர்கள் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்ததன் விளைவாக அங்கே தனியாரிகளாருக்கு ஒரு சிறிய சிலை அங்கே வைக்கப்பட்டிருக்கு. பொதுவாக தமிழர்கள் தமிழ் அறிஞர்கள் அவரை பற்றி அதிகமாக பேசுவதும் இல்லை, எழுதுவதும் இல்லை. இது ஒரு அதாவது வரவேற்கவே முடியாத அளவுக்கு ஒரு பாதிப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு அறிஞரை அவரது அவருடைய ஆற்றலுக்காக போற்றப்படப்படும் போதுதான் தமிழ் மொழி என்பது வளர்ச்சி பெறும். இந்த கல்லூரியை பார்க்கும் பொழுது தாங்கள் எந்த காரணத்துக்காக இந்த கல்லூரியை தனிநாயகம் அடிகள் பெயரில் தொடங்கினீங்க, அதோட நிலைமை இப்பொழுது எப்படி இருக்கின்றது, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்ற வகையில் சில கருத்துக்களை சொல்லலாம். 1948ஆம் ஆண்டில் தூத்துக்குடியில் தனிநாயகம் தமிழ் இலக்கிய கழகம், தமிழ் லிட்ரேச்சர் சொசைட்டி என்ற ஒரு அமைப்பை நிறுவி இலக்கிய விவாதங்களுக்கு இலக்கிய நூல் வெளியீடுகளுக்கெல்லாம் உழைவகுத்தார். அவர் நிறுவி சில ஆண்டுகளுக்குள்ளாக அவர் இலங்கை பல்கலைக்கழகத்தில் பணியாற்ற போய்விட்டார். தமிழ் இலக்கிய கழகம் கொஞ்சம் நொடித்து போய்விட்டது. 1971ஆம் ஆண்டிலே திருச்சிக்கு மாற்றப்பட்டது. மாற்றப்பட்ட போதும் கூட அது அவ்வளவு ஒரு புத்துயிர்ப்போடு செயல்பட்டதுன்னு சொல்வதற்கு இடமில்லை. 1987ஆம் ஆண்டு நான் பொறுப்பேற்ற பிறகு தமிழ் இலக்கிய கழகம் அடிகளார் விரும்பியதைப் போல தமிழினத்துக்கு பணியாற்றுகின்ற ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நல்ல தமிழ் புத்தகங்கள் கிடைக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து தமிழை பற்றி விவாதிக்கக்கூடிய இலக்கிய வட்டம் என்ற ஒரு இலக்கிய சூழலை நிறுவுவதாக என்றெல்லாம் கொண்டு வந்தோம். அப்போதுதான் அடிகளாரை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டோம். அதற்கு உரிய வாய்ப்புகள் அமையவில்லை. ஒரு வாய்ப்பு உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திலே தனிநாயகிகள் அறக்கட்டளையை நிறுவி அதன் மூலமாக அவருடைய பணிகளை பற்றிய சில நூல்கள் வெளிவருவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அப்பொழுதுதான் இதழியல் கல்லூரி ஒன்று இந்த பகுதியில் இல்லாத காரணத்தாலே ஒரு இதழியல் கல்லூரியை தொடங்க வேண்டும் என்று நினைத்த போது அடிகளாடை பெயரை அந்த நிறுவனத்துக்கு வைப்போம். ஏனென்றால் அவர் ஒரு இதழ் ஆசிரியராகவும் இருந்தவர், புத்தம் புதிய கலைகள் தமிழிலே வளர்ந்தோங்க வேண்டும் என்ற பேராவல் பேராசை அவருக்கு இருந்தது. ஆகவே தான் அவருடைய பெயராலே நாங்கள் இந்த இதழியல் கல்லூரியை தொடங்கி நடத்தி வருகிறோம். சொல்லப்போனால் தமிழகத்திலே இதழியல் கல்லூரி என்று தனி அமைப்பாக இருப்பது இந்த ஒரு கல்லூரி தான். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தோடு இணைப்பு பெற்ற ஒரு கல்லூரியாக, முதுகலை பட்டை வழங்குகின்ற கல்லூரியாக இந்த கல்லூரி இயங்கி வருகிறது. இதில் பயின்ற பல மாணவர்கள் உள்நாட்டிலும் பணிபுரிகிறார்கள், வெளிநாட்டிலும் பணிபுரிகிறார்கள், தொலைக்காட்சியிலே நாளிதழ்களெல்லாம் பணிபுரிந்து வருகிறார்கள். நல்ல ஒரு பணியை செய்து வருகிறோம் என்ற மன நிறைவேங்கள். தனிநாயகம் அடிகள் அதை பற்றிய விரிவான தகவல்கள் கொடுத்தீர்கள். இந்த நேரம் எடுத்துக்கொண்டு இந்த தகவல்கள் எங்களுக்காக வழங்கியமைக்கு நன்றி ஐயா. தனிநாயகம் அடிகள் அதை பற்றி மக்கள் பொதுமக்களுக்கு நீங்கள் தாங்கள் கூற விரும்புகின்ற ஏதாவது செய்தி என்று ஏதாவது இருந்தால் தாங்கள் தெரிவித்து கொள்ளலாம். தனிநாயக அடிகளை பற்றி நாம் முதலிலே சிந்திக்கிற போது எந்த வயதிலும் தமிழை கற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு உறுதியை நம்பிக்கை தமக்கு தருகிறார். ஏனென்றால் அவருடைய 29வது வயதிலே தான் அவர் தமிழ் பயில தொடங்கினார். இன்றைக்கு ஆங்கில மொழியின் மீது ஒரு மோகம் வெறி தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டிருப்பதை பார்க்கிற போது ஆங்கிலத்திலே அறிஞராக இருந்த அவர் தமிழை கற்றுக்கொண்டு தமிழை பேரறிஞராக மாறினார் என்பதையும் எண்ணி பார்க்கிற போது ஆங்கிலத்தை புறக்கணிக்காமல் அதே வேளை தமிழ் கல்வியை புறக்கணிக்காமல் தமிழையும் ஆங்கிலத்தையும் நாம் இருமொழிகளாக பயின்றால் நம்முடைய அறிவு வளர்வதற்கு வாய்ப்பு மிகுதி, தமிழை நாம் உலக அளவுக்கு எடுத்துச் செல்வதற்கும் வாய்ப்பு மிகுதி என்பதை தமிழக மக்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். மிக்க நன்றி ஐயா. இந்த பேட்டியை வழங்கியமைக்கு தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பில் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி.